இதுவரைக்கும் வெறும் ஒரு 25,000 ரூபீஸ் தான் போயிருக்கும். இது யாரை பற்றி? நான் டைரக்டர், என்னோட டேலண்ட் பாருங்க, நான் எவ்வளோ கிரியேட்டிவாக எடுப்பேன். நீங்கள் அதை போட்டால் தான் எல்லாரும் பார்க்குறீங்க. ஏன் இந்த சீனுக்கு மட்டும் தரணும்னா, ஆடியன்ஸ் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டோரி சொல்லும்போது ஆக்சுவலி மீட் பண்ணும்போது வேற ஸ்டோரி சொன்னாரு, அது கொஞ்சம் சீரியஸா இருக்கும், அது வேணாம், நம்ம ஜாலியா ஒரு படம் பண்ணலாம். ஸோ அவர் ஒர்க் பண்ணாரு, பட் அவர் ஜாலியான படம் பண்ணா கூட அதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்கணுன்றதுல வந்து அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். அண்ட் இப்போ வந்து பார்க்கும்போது ஆமாம், அது ரொம்ப தேவைன்னு எனக்கும் புரியுது இப்போது. ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபன் அண்ட் ஒரு சாலிட் ஸ்டோரின்றது வந்து நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்குது. சீரியஸாக சொன்ன விஷயம் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா, அது வந்து சமூகத்துக்கு ஒரு முக்கியமான கருத்தோ இல்லை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு டாப்பிக்கோ கிடையாது. மேபி ஒரு சின்ன அலர்ட் வேணும்னு சொல்லலாம், சொசைட்டிக்கு ஒரு சின்ன அலர்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு இப்போ பொருளாதாரத்தில் ஒருத்தனோட பைக் திருடு போயிடுச்சு, அவங்களுக்கு அது சீரியஸான விஷயம் இல்லையா? பட் இட்ஸ் அ ட்ராமா ஃபார் ஹிம். நம்ம அதை வந்து வாட்ச் பண்ணோம், என்ன நடக்குது, அடுத்து என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம், அது எங்கே போகுது, அதோடைய ட்ராவல் என்ன, அது எப்படி சால்வ் ஆகுது, இதுதான் இதுதான் இன்டென்சிட்டி ஆஃப் ஃபிலிம். இது வந்து சார் சொன்ன மாதிரி பொருளாதாரம்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது இட் இஸ் அவனோட ஸ்டோரி இல்லையா? ஸோ அதில் வந்து வெரி கிளியர் தட் இதில் வந்து நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் ஃபோக்கஸ். ஸோ அதனால் வந்து ஒரு சீரியஸான ஒரு சோஷியல் காஸ் எடுத்து அதை பற்றி பேசுறது, இல்லாட்டி சடனாக வந்து கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப பண்ண வேணாம். நிறைய படங்கள் ரீசெண்டாக டச் பண்ணுறாங்க அந்த மாதிரி. நம்ம வந்து குட் ஓல்ட் ஃபேஷன் 90s வர மாதிரி ஒரு கதை, ஒரு ஃபேமிலி, அவங்களும் நடக்குது, அவங்க சுற்றி எல்லாமே ஒரு பேக்கேஜாக இருக்கும் அப்போல்லாம். ஸோ அதுதான் அட்டெம்ட் பண்ணோம் இதில். இதுதான் எங்களுடைய படத்தோட ப்ளஸ் பாயிண்ட். என்னென்னா, நீங்கள் என்ன எதிர்பார்த்து அந்த சீனை பார்க்குறீங்களோ, அந்த பாட்டை பார்க்குறீங்களோ, அந்த மூடில் அது கதையில் ட்ராவல் ஆகாது. எல்லோரும் தப்பாக இன்டர்பிரட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஏன்னா அந்த ஒரு சீனை வச்சு இந்த படம் இப்படி தான் இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கும்போது படம் வேறு மாதிரி. இப்போ ஒருவேளை அந்த சீன் இல்லைன்னா என்ன ஆகும் கதையில் அப்படின்னா, கதை இன்கம்ப்ளீட் ஆகிடும். அந்த சீன் இல்லைன்னா கதையே கதை. அப்போது அந்த சீன் ஏன் வச்சுருக்கோன்னா, கதைக்கு அது முக்கியமான சீன் அப்படிங்கிறதுனால அதை வச்சுருக்கோம். அந்த சீனை ஏன் அந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணோம் அப்படின்னா, சி ரொமான்ஸில் ஃபன் ப்ளே பண்ணுறது ஒரு ஃப்ளேவர், இதுதான் ட்ரை பண்ணுது. ஸோ ஒரு ரொமான்ஸ் சீன் நடக்கும்போது அதை காமிக்கலாம், காமெடியாக எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் ட்ரை பண்ணுவோம். ஐடியா இஸ் எக்ஸ்போசிங்கோ இல்லை ஸ்கின் ஷோவோ கிடையாது, பட் வி ஆல்வேஸ் லுக் இன் தட் வே இல்லையா? சம்படி இஸ் ஷோயிங் தட் வேன்னா உடனே நம்ம அவரை அப்படி தான் பார்க்குறோம் இல்லையா? நானே அப்படிதான் பார்த்துருக்கேன் வேறு படங்கள் வரும்போது. ஸோ இது ஒரு காமன் மைண்ட் செட் தான், அது படம் வரும்போது அது தானாக ஓடுச்சு. ஏன்னா படமாக பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ புரியும், ஓ இந்த சீன் இதுக்காக தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது புரியும். தேவையில்லாமல் இந்த படத்தில் ஒரு சீன் கூட இருக்காது, எதுவுமே வந்து சும்மா வச்ச சீனே கிடையாது. ஃப்ரேம்லேருந்து கதையை வந்து நாங்கள் இந்த படத்தில் வந்து முதல் ஃப்ரேம்லேருந்து சொல்கிறோம், யூ நாட் டேக்கிங் டைம், கொஞ்ச நேரம் போயிட்டு அப்புறமா கதை சொல்கிறதா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்து கதை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் டு தட், ஈவன் அந்த ஜிஜில் ரணி சாங் கூட அதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஒரு ஹீரோயின் வந்து அந்த சாங் பண்ணுறாங்கன்னா அது ஏன் பண்ணுறாங்கிறதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குது படத்தில். அவங்க சும்மா வந்து ரேண்டமாக வந்து பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஸ்னீக் பீக் பார்த்தா கூட இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் டிட்டிலேஷன் ஆர் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அது எங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுலேயே ஒரு ஸ்மைல் இருக்கும், அண்ட் இட்வில் பி ஒரு பிளேஃபுல் டோன் தான். இந்த படமே வந்து அந்த பிளேஃபுல்லாக இருக்கணுன்றது தான் வி அட்டெம்ப்டட் எவ்ரிவேர். ஸோ ஒரு ஃபைட்டில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். இந்த ரொமான்ஸில் பார்த்தீங்கன்னா கூட ஆல்வேஸ் பி அ ஸ்மைல். நீங்கள் எதிர் சில சில படத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீனில் வந்து ஓவராக எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்காது. இதில் வந்து அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பார்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் பி வெரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. இப்போ இந்த ஸ்னேக் வித் ரிலீஸ் ஆனப்பையும் இத்தனை பேர், இத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க, இத்தனை பேர் வியூ பண்ணி கமெண்ட் பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க, பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறாங்க, பேக்லாஷ் கொடுக்குறாங்க, எல்லாமே ஃபைன். ஏன் இந்த சீனுக்கு மட்டும் தராங்கன்னா, ஆடியன்ஸ் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா. பட் இதுக்கு முன்னாடி சக்கீன்னு ஒரு சாங் வந்துச்சு, ஒரு நல்ல மெலடி சாங், ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைன்ஸ் இருக்கும், ரொம்ப மியூசிக்கலாக இருக்கும். இது வரைக்கும் வெறும் ஒரு 25,000 ரூபீஸ் தான் போயிருக்கு. இது யாரை பற்றி?
முன்னாடி இந்த படத்துல மூணு சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆயிரங்கள்ல தான் ரிலீஸ் பண்ணுறது. எல்லா பாடல்களுமே நல்லா பாடுறேன். இது தியேட்டருக்கு வரும்போது எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். ஆனா அதுக்கு இல்லாத வரவேற்பு ஜெனரல் ரன்னுக்கு இருந்துச்சு, ஸ்னேக் பீக் இருந்துச்சு. ஏன்? பிகாஸ் இங்க மக்கள் எதிர்பார்க்கறது ஒண்ணு, ஆனா வெளியில காமிச்சுக்கிறது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது மத்தவங்க வந்து வெறுக்கிற மாதிரி காமிக்கிறது வேற ஒரு காரணம் இருக்காரு. பட் ரியலா பாத்தீங்கன்னா இந்த படத்துல எல்லா கண்டென்ட்டுமே ஆடியன்ஸ்க்காக தான் பண்ணிருக்கோம். எங்களுக்கு என்னோட நான் டைரக்டர், என்னோட டேலண்ட் பாருங்க, நான் எவ்வளவு கிரியேட்டிவா எடுப்பேன், என்னோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்றதுக்காக இந்த படம் எடுக்கிறேன். இந்த சீன் வச்சா இந்த ஒரு இடத்துல ஆடியன்ஸ் இருப்பானா, இந்த சீன் வச்சா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகி எமோஷனல், இவ்வளவுதான் மேக்சிமம் எங்களோட டிமாண்ட். அதை தான் ஹானஸ்டா பண்ணுச்சு. ஸோ இது முழுக்க முழுக்க ஆடியன்ஸ் காணப்படும். அவங்க தியேட்டர்ல வந்து குடும்பத்தோட பார்த்து நான் ஜெயிச்சு. இன்னொன்று, இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு, சென்சார்ல பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க தப்பா இன்டர்பிரட் பண்ற மாதிரி ஒரு வேலை கண்டென்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏ சர்டிஃபிகேட் தான் கிடைச்சிருக்கு. இது குடும்பத்தோட எல்லாரும் வந்து பார்க்குற மாதிரி படம். ஈவன் குழந்தைங்களுக்கு கூட இந்த படத்துக்கு நிறைய விஷயம். ஐ டோன்ட் திங்க் சோ. அவங்க மேலேயோ இல்லை எங்க மேலேயோ இல்லை ட்ரெஸ் மேலேயோ நான் யார் மேலேயோ குற்றம் சொல்லல. இன்னைக்கு நான் அதை போட்டால் தான் எல்லாரும் பார்க்குறீங்க. இப்போ நான் வந்து எதுவுமே இல்லாமல் வீடியோ லிங்க் அனுப்பிச்சா கூட அந்த வீடியோ லிங்க்ல இதை பார்த்துட்டு இதுதான் கமெண்ட்ஸ்ன்னு அவங்க போடுறாங்க. இப்போ நான் மறுபடியும் ஆடியன்ஸ்கிட்ட கேட்கறது, நம்ம எல்லாத்தையும் கேட்கற கேள்வி ஒன்றே ஒன்று, மக்கள் ஒரு நல்ல படைப்பை சக்சஸ் பண்ணாங்கன்னா அது மாதிரி இன்னொரு படைப்பு வரும். மக்கள் ஒரு வேற மாதிரி ஒரு படைப்பை சக்சஸ் பண்ணாங்கன்னா அது மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வரும். இது யாரோட தப்புன்னா மக்களோட தப்பு. மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டில் எல்லா கைண்ட் ஆஃப் படத்தையும் சக்சஸ் பண்ணுறது. நான் கமர்ஷியல் படத்தை குத்த சொல்லுங்க, கமர்ஷியல் படமும் நல்ல படம் தான், ஆர்ட் ஃபில்மாக எடுக்கிறதும் நல்ல படம் தான். இங்க எல்லா படத்துக்கான மரியாதை கிடைச்சதுன்னா எல்லா படமும் எல்லா மாதிரி கண்டிப்பா. Just want to add to that, in the padathula vandu there's not been a single cut. Yes, only dialogue mutes vandu or 6 places la irukku avlo sensor enna submit panna appadiye da vandirukku. There's not a single cut. ஆமாம், இதில் வந்து ஏன் யூஏ கொடுத்துருக்காங்கன்னா, நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லை, இந்த படத்தில் ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு அந்த கான்செப்டுக்காக தான் யூஏ, நாட் பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி விஷயங்கள். ஆமாம், அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங், அந்த ஹீரோயின் பற்றி நான் சொல்லணும்னா, நிறைய பேர் வந்து பர்சனலாக ஹீரோயினை அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சீன் பண்ணது, அதுவே வந்து ரொம்ப நல்லது கிடையாது. ஏன்னா ஷீ இஸ் ஜஸ்ட் பிளேயிங் அ ரோல், அவங்க பண்ணுறது ஷெரின்னு ஒன்று ரோல் பண்ணுறாங்க, அவங்களும் வந்து ஷீ இஸ் பீ பிளேயிங் த சேம் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ், அண்ட் இது வந்து பிரேக் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி வி கன்வின்ஸ்டர் டு டூ திஸ் ரோல். அதில் வந்து அவங்களை பர்சனலாக சில பேர் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அண்ட் மேபி அது வந்து கிளிக்ஸ்க்காக நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸில் பண்ணியிருக்கலாம், பட் ஸ்டில் அது வந்து ஐ தாட் வாஸ் கொஞ்சம் யா இட் வாஸ் நாட் ஃபேர். இந்த கதை எழுதி முடிச்சப்பறமும் சரி, இன்னைக்கு படம் முடிச்சு நாங்கள் தியேட்டரில் பார்த்ததுக்கு அப்புறமும் சரி, ஐம் நாட் சீயிங் எனி ரீப்ளேஸ்மெண்ட், ஐ கேனாட் ஃபைண்ட் எனி ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் திஸ். ஒரு சென்னையில தமிழ் பேசுற அர்பன் பொண்ணு, இவ்வளவுதான் விஷயம். சென்னை பொண்ணு தமிழ் நல்லா பேசுவாங்க, இங்க வாழ்ற ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி எப்படி இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு விஷயத்த கரெக்டா கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க மாடர்னா தன்னை காமிச்சிட்டது இல்லை, இந்த படத்துல அவங்கள ஒரு மாடர்ன் கேர்ளாக காமிச்சு. ஸோ ஒரு மாடர்ன் கேர்ளுக்கான ஆட்டிடியூட் தான் இருக்குமே தவிர அதை தாண்டிதான். இல்லை அவர் கதை சொல்லும்போதே வி டிசைடட் இந்த விஜய் தான் பண்ணணும். ஆமாம், அவங்களுக்கு இமேஜ் பிரேக் பண்ணலாம், அழகான அழகாக. ஆமாம் ஆமாம், அழகாக இருக்காங்க அண்ட் ஒரே மாதிரி ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பிரேக் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் பண்ணலாம் இல்லை அதுலேயே. குழந்தைங்களுக்கு தேவையான சில இருக்கு, காமிக்கலான விஷயங்கள்லாம் இருக்கும், ஃபன் இருக்கும், படம் ஃபுல்லாக ஒரு காமெடி ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், ஸ்லைட் ஹார்ட்டடாக சிரிச்சுட்டே இருக்கும். 150 ரூபாய்க்கு ஒருத்தர் செப்டம்பர் 20 சூப்பர் டூப்பர் திரைக்கு வருது. படத்தை வந்து நீ ஃபேமிலியோடு பாருங்கள், இட் இஸ் அ கிளீன் ஃபன் ஃபில்ம். ஸோ செப்டம்பர் 20 நீங்கள் சூப்பர் டூப்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு தரமான டைம் பாஸ் என்டர்டெயினராக பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். I hope you will enjoy the movie. Watch it in theaters. Thank you.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.